session. We are as usual, Professor Radhakrishnan Naboodi will continue his lecture on Surya Siddhanta, which is much awaited by everybody. Then the Katamaya Sankhya and everybody takes. கடமைய வந்தாலும் எழுதியாச்சும் இல்லை எல்லாரும் இதை வச்சுட்டு இந்த சங்கைகள் ஒன்னுலேருந்து ஒன்பது சைபர் இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தோம், இதை வச்சு தான் நம்மளுடைய கணக்குகள் அத்தனையும் போயிட்டு இந்த கணக்குகளை எப்படி அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தார் அதுதான் இங்கே விஷயம். பேப்பர் பேனா இல்லை நம்ம என்ன பண்ண முடிய போகிறது? முதல்ல வந்து சங்கலனம் வியவகலன் பேர் சங்கரணம் விவகரணம் கூட்டுதல் கழித்தல் இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஏன்னா ரெண்டு நாலு தடவை கூட்டால் எட்டு வரும், அது என்ன அர்த்தம்? அதுக்கு ரெண்டு நாலால பெருக்கினால் ஆக்சுவலி சங்கலனத்தினுடைய சங்கிப்த ரூபம், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? குணனம்னு பேர். ஏன்னா இது பிளஸ் இப்படி போட்டது கொஞ்சம் திருப்பி போட்டா இது இன்பி ஆயிடும், வேற ஒன்றும் இல்லை. இப்படி போடுறது இப்படி போட்டா என்னாச்சு? வியூ மாறல, வேற எதுவும் மாறல. ஆக்சுவலி சங்கலனம் தான் அது என்னது? குணனம். அதே மாதிரி இதுக்கு ரெண்டு புள்ளி மேலே கீழே போட்டா என்னாச்சு? ஆக்சுவலி மைனஸ் தான். எட்டு வகுக்கணும் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே என்ன பார்க்கணும்? எட்டுக்குள்ள எவ்வளவு ரெண்டு இருக்கு? எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு, மைனஸ் ரெண்டு நாலு, மைனஸ் ரெண்டு ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஏன்னா கிழிச்சுட்டே போகிறேன் என்ன, கழிச்சுட்டே போகிறேன் என்ன கிடைக்கும், அதுதான் வகுத்தல்னு பேர். அதனால் வகுப்பிற்கு என்ன போட்டோம்? ஹரணத்துக்கு சின்னம் வந்து எப்படி தான் இதை மைனஸ் எவ்வளோ அதுக்குள்ளே இருக்குது? ஒரு சங்கைக்குள்ள நீங்க நினைக்கிற சங்கை எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு புள்ளி. இது வந்து என்னது? குணனத்தினுடைய சங்கலனத்தினுடைய சின்னம் என்ன வந்தது? குணனம். அதே மாதிரி விவகரணத்தினுடைய சின்னம் எதுக்கு வந்தது? ஹரணத்துக்கு வந்தது. இதெல்லாம் வந்து இந்தியன் இதுதான் டேர்ம்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து வெளியிலேருந்து எங்கே வரல, நம்ம ஊர்லேருந்து தான் இதெல்லாம் தயார் பண்ணிக்குவோம். ஆனால் எப்போ இந்த மாதிரி ஓலை இதெல்லாம் வச்சு தான் வேலையெல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தோம், புரிஞ்ச பத்திரம் அப்படி இப்படிலாம் தான் இருந்தது அது. அது இதெல்லாம் என்னதுன்னு கேட்டால் பை ப்ராக்டிக்கல் எப்படி செஞ்சுட்டு இருக்கு? சங்கலனம் விவகரணம் குணனம் ஹரணம் வர்க்கம். வர்க்கம்னா என்னது? அது குணனத்துடையதான். ஸ்கொயர் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட், கனம் கன மூலம், அது என்னது? கியூப் கியூப் ரூட். இதுக்கெல்லாம் சேர்ந்து பரிகர்மாஷ்டகம். எட்டு பிரகாரத்தில் எட்டு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு என்ன பேர்? பரிகர்மாஷ்டகம்னு பேர். இதெல்லாம் எப்படி செஞ்சோம் அதுதான் இங்கே. இது வந்து இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், யாராவது ஒருத்தர் வந்தாலும் நாங்கள் காட்டு தரலாம். இன்றைக்கி அங்கேருந்து பார்க்குறதா இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது சினிமா பார்க்குறாங்க தான் போகிறோம். ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தா சௌரியமா.
யார் வேணா இருக்கா சார் இதுல எல்லாம் இருக்கு சார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ஒன்றும் பாக்குறது இல்லை ஒன்று கிடையாது நீங்க பாருங்க கங்கன பிரக்கிரியா அவங்களை மறக்காதீங்க ஏழுக்கு எவ்வளோ மூணு எடுத்து பத்து ஆறு
அதே மாதிரி 6 எடுத்து 10, 5 எடுத்து 10, 6 எடுத்து 4 எடுத்து 10, அப்படி நீங்க வரிசை எழுதிட்டு வாங்க. இனிமே எழுதிட்டு வந்தா கரெக்டா இருக்கு. புரிஞ்சுக்கல, நீங்கள இப்ப 25 இருக்கு, இதான் 25 இருக்கு. இதுல வந்து 8 செகண்ட் என்ன பண்ணுவேன், 8 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8 2 8
எட்டு டிஜிட்டோ பத்து டிஜிட் நீளமாக இருந்தாலும் இப்போ வந்து இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிஜிட் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம், ஒரு லட்சம் சேர்க்கலாமா? ஆமாம், இங்கே வந்து சேர்த்தா என்னாச்சு? ஒன்று ஒன்று சேர்த்தா பண்ணாங்க. ஆமாம், டிஜிட்டல்ல சரி, மூணு டிஜிட் வச்சுக்கோங்களே, நாலு டிஜிட். இது இப்போ 1530, இது இன்னொரு 1000 சேர்க்கணும்னு சொன்னாங்க, ரெண்டாயிரம். ஆமாம், ஒரு 800 சேர்க்கணும் வச்சுக்கோங்க, இதோ 8 2 0. நீங்கள் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்களே, 8 2 0, 8 2 10, 800 80 சேர்க்கணும் வச்சுக்கோங்க, 90 சேர்க்கணும் வச்சுக்கோங்க, இதோ இங்கே தான் சேர்க்கணும். 90 சேர்க்க வேண்டியது எங்கே, இங்கே இங்கே 9 சேர்க்கணும், 7 சேர்க்கணும் வச்சுக்கோங்க, 3. நீங்கள் அது எவ்வளோ டிஜிட்டாக இருந்தால் நீங்கள் அந்தந்த ஸ்தானத்தை மட்டும் பார்த்துட்டேன், என்னாச்சு உங்களுக்கு இது கரெக்டாக போடுவோம். இது நீங்கள் வந்து கடலையோ இதை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லி நெல் கடலை இதெல்லாம் இது போதும், புளியாக மட்டும். ஆமாம், அதெல்லாம் நல்லா பழத்துறை இதெல்லாம் தான் செஞ்சாங்க. ஆமாம், அந்த இதுக்கும் இல்லையா, மகிழ மரத்தினுடைய காய் இதெல்லாம் நல்லா உதவும். இதுக்கு இந்த ஷெல் கிடைக்கலன்னு சொன்னால் இது வந்து இது ஒன்றும் இது ஆக்சுவலி இதனோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இது வந்து நல்ல லாங் லைஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இது சீக்கிரம் தேஞ்சு போகாது, ரொம்ப ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு எட்டு ஜென்ரேஷன் தாராளமாக அவங்களுக்கு தெரியவே தெரியும். ஏன்னா நம்ம தாத்தா விவாதத்தில் ஓட்ட விழுந்து வெள்ள வெள்ள கலராக இருக்குது, தெரிஞ்சுது. அதனால் இது என்னது கூட்டுதல் ஆச்சோலியோ, அந்த கூட்டுதலுடைய தியரி செழிச்சோலியோ. 9 கூட்டுறதுக்கு என்ன வேணும், 1 எடுத்து 10, 8 2 எடுத்து 10, 7 3 எடுத்து 10, அந்த மாதிரி நீங்கள் அது வரிசையாக எழுதி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவுக்கு 2 2 டிஜிட்டு 3 3 டிஜிட்டு ப்ராக்டிஸ், அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே கையில் எடுத்தாலும் உங்களுக்கு 3 பைக்கே 3 வந்துடும். அது அது டிபெண்ட்ஸ் ஆன் அது என்னது, ஒன்றும் பண்ணலாம். நீங்கள் ஒரு சோழி போட்டு 1 2 போட்டு 2 அப்படி வந்து நீங்கள் 102 படித்தா ஒரு சம்சாரம் டபால் மட்டும் கீழே விடுறது கூட நீங்கள் என்ன இவ்வளோ ஆச்சு. நீங்கள் அந்த மாதிரி படித்தால் இப்போ 1 போட்டு நீங்கள் மேலே கீழே வச்சு என்ன 1 நின்று இல்லையோ, ஒரு 3 எடுத்து போட்டால் 3 தெரியும், 4 போட்டால் 4 தெரியும், ஒரு 100 எடுத்து வச்சுக்கோங்க, 100 வரையும் போட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தால் 100 டிஜிட்டுக்குள்ளே ஒரு நிறைய எடுத்து போட்டால் ஆ 62 கீழே விடுதா, 80 பார்த்து 62 வருது. இட்ஸ் பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் அவ செய்துட்டு இருந்தார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இது இது நம்மளுடைய கணக்கு இது இதெல்லாம் கையில் அப்படியே என்ன எழுதலாம், இதை வச்சுட்டா அவன் டாக் டாக் நம்ம நம்ம ஈஸியாக பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கையாள பேப்பரில் பேனா இல்லாத காலத்தில் இவன் இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு இருந்தான், அதுதான் அதனுடைய பியூட்டி. அந்தளவுக்கு நம்மளோட ரத்தத்துக்குள்ள மேத்தமேட்டிக்ஸ் ஊரின்னு இருக்கு, என்ன தெரியாது தெரியாதுன்னு சொன்னாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு பல பேருக்கு அது அந்த அந்த ட்ரெடிஷன் இல்லை, அங்கே அந்த மேத்தமேட்டிக்ஸ் ட்ரெடிஷன் இல்லை, அதுதான் வித்தியாசம். இது நம்ம வந்து சின்ன வயசுலேயே இதை கடமையாக சொல்லியும் இந்த மாதிரி கூட்டி கழித்து படிக்க வச்சும் சரி பண்ணுறோம். இப்போ என்ன நீங்கள் கூட்டுறதுக்கு பிடிச்சா சொல்லியோ, இதை இது கழிக்கிறது எப்படி, 30. ஆமாம், வேறு குரூப்பில் கூட்டுறதுக்கு மட்டுமா, இப்போ கழிக்கிறதுக்கு திருப்பியும் திருப்பி அவளை வரணும். அது சரி, ஓகே, அது அது உங்களுக்கு ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ் பண்ணிக்கோ. நான் பெருக்கல் இல்லை, அது அது சரி, அல்ல ஒவ்வொன்றும் வேணாம் கூட்டல். ஆமாம், எல்லாரும் சங்கலனம் விவகாரம் பார்க்கலாம். நீங்களே இருக்கண்டும் நீங்களே பண்ணிக்கோமா, நெட் வைங்கம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க?
ரெண்டு மைனஸ்
18 means 20 minus 2 so minus 2 is 20 இந்த அளவுக்கு இது ஈஸி இந்த பேனா பேப்பரை என்ன பண்ணா உபயோகப்படுத்தும் புரிஞ்சுதா ப்ளஸ் புரிஞ்சுதோ இல்லையோ சொந்தமாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பாரு புரிஞ்சுதோ இல்லையோ இல்லை புரியலையா இல்லை பண்ணி பார்த்தா இந்த சிக்கன் நீங்களே சொந்தமாக படிக்கணும் எவ்வளோ 8 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
மைனஸ்
நீங்க பிளஸ் பண்ண மாதிரி இதுல என்ன கழிக்கணும் நீங்க எனக்கு 9 கழிக்கணும் சொன்னா என்ன வேணும் 10 எடுத்து 1 அதான் அதை எழுதிக்கோங்க கழிப்பதற்கு என்னது மைனஸ் 9க்கு 10 எடுத்து 1 8க்கு 10 எடுத்து 2 7க்கு 10 எடுத்து 3 அதை அப்படியே நோட் பண்ணி நல்லா படிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து நீங்க தைரியமா பண்ணுங்க அஞ்சு எடுக்கணும் பத்து எடுத்து அஞ்சு 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 நீங்க கழிக்கலாம் எழுதியாச்சு இல்லையா ஒரு நிதிக்கு கழிச்சு பாருங்க ஒரு கிட்ட இருக்கிற சங்கீ கஷ்ட சமம் வந்து எங்கிட்ட கிடைச்சு கிடைக்காது நீங்க மைனஸ் புரிஞ்சதா இல்லையா பிளஸ் மைனஸ் புரிஞ்சதா இல்லையா எப்படி பண்றேன் புரிஞ்சதா இல்லையா இனிமே நீங்க நல்ல புரியாம வச்சு பண்ணி பாருங்க என்ன இருக்கான்னு புரியலையா அந்த அளவுக்கு நல்லா மூளை இருக்க இதுல சங்கலனம் வியவகலனம் இப்ப ட்ரெடிஷன்ல இதை வச்சு நாம இது வந்து இது ஒண்ணுமில்ல நீங்க இப்போ நம்ம கணக்கிலேருந்து இடது இந்த சாதனம் வரது பண்ணன்றது என்னது ஜஸ்ட் இது ஆப்போசிட்டாக மாத்திரம் அந்தந்த டிஜிட்டல் மட்டும் பார்க்கணும் நீங்கள் இது சூத்திரவாக்கியம் ஞாபகம் வரணும் என்னது ஏழு கூட்டுறதுக்கு என்ன ஏழு கூட்டுறதுன்னு சொன்னால் 3 எடுத்து 10 கழிக்கணும்னு சொன்னால் 10 எடுத்து 3 அதுதான் விஷயம் வேறு சரியா போச்சு இல்லையா இனிமேல் குணனம்ன்றது கொஞ்சம் அது இது இருக்கு சிரமம் ஏன்னா அது அந்த ஸ்தானத்தை நீங்கள் என்ன மாறாமல் இருக்கணும் சங்கலனம் விவகலனம்ன்றது கரெக்ட் குணனம்ன்றது என்ன அந்த ஸ்தானத்துலேருந்து என்ன பண்ணுது இது கொஞ்சம் டிஜிட்டல் ஏற ஏற என்ன ஆகிடும் அவ்வளோ ஸ்தானங்கள் ஏறி போயிட்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு 12 12 ஆகிடுச்சு இல்லையா இது வந்து ரெண்டால பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க ரெண்டால இது இங்கே இது எடுத்து பக்கத்தில் ஆரம்பிக்கணும் ஆன்சர் தெரிஞ்சதே கொண்டு பாட்டேன் இது இங்கே தான் இந்த ஸ்தானத்தை இது என்ன வேணும் இடது பக்கத்தில் இருக்கிறது மாத்தணும் வலது பக்கத்தில் சேர்க்கணும் அதுதான் அதனுடைய தீர்வு இடது பக்கத்தில் இருக்கிறது மாத்தணும் வலது பக்கத்தில் இருக்கிறது சேர்க்கணும் அவ்வளோதான் அந்த ரெண்டு வார்த்தை நீங்கள் வந்து கட்டியாக பிடிச்சா எந்த குணமும் நீங்கள் டாட்டான் பண்ணலாம் இடது பக்கத்தில் என்ன வேணும் மாத்தணும் வலது பக்கத்தில் பந்தி ரெண்டு எவ்வளோ தோ இடது பக்கத்தில் மாற்றியாச்சு வலது பக்கத்தில் எவ்வளோ வேணும் சேர்க்கணும் எவ்வளோ சேர்க்கணும் 2 4 24 சொல்லியோ அதில் எவ்வளோ ஒன்னா சரி
சரி தெரியாமதான் தெரியாம இருந்தா நீங்க வந்தது அந்த ஸ்தானத்தை பார்த்து பண்ண வேண்டியதுதான். ஆமா அது இப்படி நீங்க படிச்சாதான் கணக்கு தெரியும். இது நீங்க தெரிஞ்சது படிச்சாதான் என்னது அதுல போலாம். நீங்க எவ்வளவு பெரிய டிஜிட்டு நான் எவ்வளவு வேணா பெருக்கி தரேன், உங்களுக்கு தாராளமா பெருக்கி தரேன். இடது பக்கத்துல மாத்தி படிக்கணும், அப்படிதான் படிக்கணும். நீங்க வேற வழி இல்லை. இடது பக்கத்துல இருக்கிறது மாத்திரம், வலது பக்கத்துல சேர்க்க வேண்டியது சேர்க்கதான் வேணும், வேற வழி இல்லை. 24 தானே நீங்க வந்து மொத்தமா அதை உடையுங்கோ. நீங்க 12 வந்து என்ன பண்ற உடைக்கிறேன், எதை வச்சு உடைக்கிறேன், ரெண்டாவ உடைக்கிறேன். இடது பக்கத்து இருக்கிறது என்ன பண்றது, இதோ 1 2 2 இங்க எவ்வளவு சேர்க்கணும் பாக்கி? ஆமா ஆமா 2 2 4 நாளா மாத்திக்கோங்கோ. ஆமா ஹரணம் தான், இது மாத்தணம். 2 2 4 மாத்தணம், 1 2 2 இங்க ஒன்று சேர்க்கணும். அப்படியே நீங்க பண்ணிட்டு இப்போ 24 நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம், இது ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இப்போ 8 பிரேக்னு வச்சுக்கோங்க. இதோ நீங்க கவனிச்சா போச்சு மேடம். இதோ 2 2 8 பிரேக்னு வச்சுக்கோங்களேன். 24 8 பிரேக், உங்களுக்கு தெரியாது இல்லை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா நம்ம எனக்கு தெரியாது. 28 பிரேக்கணும். இதோ 2 2 16 இதோ 16 மாத்தியாச்சு இல்லையா, இதோ சேர்த்தாச்சு மாத்தியாச்சு 16. அச்சா இது முடிஞ்சு போச்சு. இது என்னது 4 8 32 அந்த 32 தான் இங்கே பிரச்சனை. அந்த 32 எங்கே போய் எவன் தள்ள கட்டுறதுன்ற பிரச்சனை. 3 இங்கே கட்டணும், 2 இங்கே மாத்திரம், அதான் நான் சொன்னது. 3 இங்கே சேர்க்கணும், இங்கே 3 சேர்க்கணும்னு நிறைய இருந்தா எடுத்து பற்றி பார்த்தோம். இங்கே வந்து என்ன பண்ணுது, 4 8 32 சொல்லிக்கோங்க முதல்ல. அது தெரியுமோ இல்லையோ, அது தெரியாமல் இருக்கா. இதோ இது 2 இது 2 மாறும், இங்கே 3 சேர்க்கணும். அதான் விஷயம், இடது பக்கத்தில் இருக்கிறது அதான் அந்த டிஜிட்டை வந்து நீங்கள் எந்த ஸ்தானம் எந்த இடத்துல சேர்க்கணும்ன்றது தான் பிரச்சனை. இது 3 டிஜிட்டு இது ஆன்சர் வரும் சொன்னால் நீங்கள் இது 3 ஸ்தானத்துக்கு என்னென்ன மாறிப்போம். எப்பவுமே எந்த ஸ்தானத்தை பெருக்கணுமோ அந்த ஸ்தானத்தை பெருக்கி திருப்பி என்ன வேணும், அடுத்த ஸ்தானத்துக்கு வரணும். அது பெருக்கினால் அது எந்த ஸ்தானத்துக்கு அது அது போகும், இடது பக்கத்துக்கு போகும் என்று. அதான் இடது பக்கத்தில் இருக்கிறத தான் சொன்னேன், சேர்க்க மாற்றணும். வலது பக்கத்தில் என்ன வேணும், அது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டே போகணும். 1 டிஜிட்டு தான் நீங்கள் பண்ண போகல எப்போவுமே. நீங்கள் எல்லா டிஜிட்டும் சேர்ந்தாப்புற எந்த காலத்தையும் பெருக்க போகிறது இல்லை. 1000 சொன்னால் அந்த 1000 தான் பெருக்கிறேன். அது 3000 ஆயிருந்தால் 3000 தான் மாற்றணும். சரி, அது இது கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் சிரமம் இருக்கு. சொல்லுங்க. எவ்வளவு முதல்ல நம்ம டிஜிட் வச்சோம், முதல்ல ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோ. 24 24 எடுத்தோம் இல்லையோ, இதனால பிறகு நீங்க 8 8 பேர் வச்சுக்கோங்க. 2 இது மறந்துடுங்க, இந்த பக்கம் பார்க்கவே பார்க்க 8 பேருக்கு பிறகு 8 8 இது பார்த்தா தலை சுத்தம். 2 2 16 ஸோ 10 எடுத்து வச்சாச்சு, இங்கே 6 4 எடுத்து வைக்கணும். 6 மாத்திரம் சேர்க்கிறோம் மாத்திரம். ஆமாம், 1 and 6 முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு, 4 2 32 இங்கே 3 சேர்க்கிறோம், 2 மாத்திரம். இடது பக்கத்தில் சேர்க்கணும், வலது பக்கத்தில் மாத்திரம். அது அந்த தேதி தான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டே வந்தால் 1 டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிக்கின்றே போகலாம். நீங்க எவ்வளவு டிஜிட்டல் போடலாமே 3 3
அதான் சொன்னேன், இடது பக்கத்துல இருக்கிறது என்ன வேணும் மாத்தணும், வலது பக்கத்துல சும்மாவா சொன்னேன், இடது பக்கத்துல என்ன அது நீங்க என்ன வேணாது அது கரெக்டா மாத்தலாம் வேணும். இருபத்தி மூணு அங்க இருக்குது, அங்க இருபத்தி மூணு இது மூணாறு தான் பெருக்கிப்போம். ஆமா இது இருபது, இது இங்க மூணு, ரெண்டா மூணு பிரிக்கிறோம், ஆறா மாத்தணும், அதுதான் ஆறா மாத்தியாச்சு, இங்க ஒன்பதா மாறியாச்சு. ஆமா ஆல்ரெடி மூணு இருக்கு, ஆறு ஆறு அறுபத்தி ஒன்று, இது அஞ்சாயிரம் பேருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆறு முப்பது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நீங்க